ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முந்திரி பெப்பர் ஃப்ரை வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நிறைய பேர் வந்து பேக்கரியில் சாப்பிட்ருப்பீங்க. இது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக கூட இருக்கும். இப்போ வாங்க, இதை வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தக்ஷன்ஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு முழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு 200-250 கிராம் வரும். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பேக்கரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்வீட்லாம் பண்ணுறதுக்காக எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஒரு பெரிய கடாயில் வந்து சூடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும் போது ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறோங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டு ஒரே மாதிரி செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொன்னிறம் வரணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் சரியாக வறுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வதக்கு வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூடாக இருக்கும் போதும் அப்படி தான் இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சூட்டோடவே இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகள் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூடவே வந்து தனி மிளகாய்த்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாவை மாற்றிக்கலாம். ஆனால் வெறும் பெப்பரும் சால்ட்டும் சேர்க்கும் போதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முந்திரி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.